எல்லாருக்கும் நன்றி. சம்மேளனத்தின் அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்துள்ள பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் சம்மேளனத்தின் சார்பில் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கொரோனா காலத்தில் எங்களுக்கு மிகச்சிறப்பாக ஒத்துழைத்த அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தற்போது பெப்சியில் வந்து பகுதி நேர மருத்துவமனையாக மருந்தகமாக இயங்கி வந்த மருந்தகம் நேற்று முதல் முழு நேர மருந்தகமாக வாரத்தில் 7 நாட்களும் பணிபுரிகின்ற ஒரு மருந்தகமாக திரைப்பட தொழிலாளர்களுக்கு என்று சிறப்பாக தனிப்பட்ட முறையில் திரைப்பட தொழிலாளர்களுக்கு மட்டும் என்று மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டு நேற்று தொடக்க விழா நடைபெற்றது. தொழிலாளர் துறையில் நேரடி வேலை வாய்ப்பின் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி ஆணையராக இருக்கின்ற திரு பி எல் ராஜேந்திரன் அவர்கள் முயற்சியால் எங்களுடைய கனவு, அதாவது மருத்துவமனை எங்களுக்கு வேண்டும் என்ற கனவு முதற்கட்டமாக நிறைவேறியுள்ளது. திரு பி எல் ராஜேந்திரன் அவர்களுக்கும் முதன்மை அதிகாரி மருத்துவர் ஸ்ரீலதா அவர்களுக்கும் மத்திய அரசுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் நேற்று திரைப்பட தொழிலாளர்களுக்கு நடிகர் திரு சிவகுமார், திரு சூர்யா, திரு கார்த்திக் அவர்கள் குடும்பத்தின் சார்பில் 80 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே நாங்கள் மார்ச் மாதத்தில் திரைப்பட கலைஞர்கள், திரைப்பட தொழிலாளர்களுக்கு நிதியுதவி வழங்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தோம். வேண்டுகோள் விடுத்த சில வினாடிகளிலேயே 10 லட்சம் ரூபாயை நாங்கள் நிதி வழங்குகின்றோம் என்று முதல் அறிவித்தார்கள். அவர்கள் அறிவிப்பால் ஏறக்குறைய ஒரு 5 கோடி ரூபாய் மேல் எங்களுக்கு அப்போது அனைத்து தரப்பிலிருந்தும் நிதி வழங்கப்பட்டது. இந்த 6 மாதத்திற்கு திரைப்பட தொழிலாளர்கள் ஓரளவுக்கு பசியின்றி பட்டினியின்றி வாழ்கின்றார்கள் என்றால் இந்த 5 கோடி ரூபாய் அனைத்து தொழிலாளர்களுக்கும் அரிசியாகவும் உணவுப் பொருட்களாகவும் பிரித்து வழங்கப்பட்டு இன்று பசி கொடுமையினால் மரணம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தப்பட்டது. இதற்கு நிதி வழங்கிய அனைத்து கலைஞர்களுக்கும், அனைத்து தயாரிப்பாளர்களுக்கும், அனைத்து இயக்குநர்களுக்கும் நிதி வழங்கி அனைத்து பொதுமக்களுக்கும் நல்லதையும் படைத்த அனைத்து மாந்தர்களுக்கும் மனிதநேயமிக்க மாந்தர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தற்பொழுது நேற்று மீண்டும் 2வது முறையாக 80 லட்சம் ரூபாய் நிதி வழங்கியுள்ளார். இந்த நிதி ஏறக்குறைய 20,000 தொழிலாளர்களுக்கு அனைத்து தொழிலாளருக்கும் 400 ரூபாய் என பிரித்து வழங்குவதென முடிவு செய்துள்ளோம். வருகின்ற திங்கட்கிழமை முதல் அனைத்து தொழிலாளர்களுக்கும் சம்மேளனத்தில் அங்கம் வகிக்கின்ற சங்கங்களில் உறுப்பினராயுள்ள அனைத்து தொழிலாளர்களுக்கும் 400 ரூபாய் அவர்களுடைய வங்கிக் கணக்கில் சங்கங்கள் மூலமாக செலுத்துவது அல்லது நேரடியாக செலுத்துவது என முடிவு செய்துள்ளோம். இந்த 20,000 தொழிலாளர் சார்பில் மீண்டும் ஒரு முறை நடிகர் சூர்யா அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். 10 லட்சம் ரூபாய் கொடுத்தார். மேலும் தமிழக அரசுக்கு ஒரு வேண்டுகோள். ஏற்கனவே நாங்கள் அரசு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டபோது எங்களை நலவாரியத்தின் மூலமாக 3 முறை நிதியுதவி வழங்கியது தமிழக அரசு. தமிழக அரசுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த 3 முறை வழங்கப்பட்ட நிதி கூட பசிப்பட்டினியால் வாடாமல் பாதுகாத்து கொள்ள எங்களுக்கு ஒரு அரணாக அமைந்து அந்த சிறிய தொகை என்றால் கூட அந்த நேரத்தில் அது வந்து மிகப்பெரிய தொகையாக இருந்து பசி கொடுமையால் மரணம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தியது. தமிழக அரசுக்கு எங்கள் நன்றி. மேலும் நிதியுதவி மட்டுமல்லாமல் வேலைக்கான அனுமதி வழங்கப்பட்டால் இதுபோன்ற நிலை இல்லாமல் இருக்கும் என்று எங்களுடைய வேண்டுகோளை அரசு ஏற்று முதன்முறையாக போஸ்ட் ப்ரொடக்ஷன் மற்றும் ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு அனுமதி வழங்கியது. அதற்கு பிறகு சில நிபந்தனைகளுடன் சின்னத்திரைகளுக்கு படப்பிடிப்பு செல்லலாம் என்று அனுமதி வழங்கியது. சில அந்த நிபந்தனைகளை நாங்கள் தற்போது வரை முழுமையாக நிறைவேற்றி வருகின்றோம். எந்த விதமான தளர்வுகளும் இல்லாமல், எந்த விதமான பின்பற்றாத தன்மையும் இல்லாமல் அரசு விதித்த அனைத்து நிபந்தனைகளையும் முழுமையாக பின்பற்றி பணியாற்றி வருகிறோம். எனவே அரசு திரைப்படங்களுக்கு படப்பிடிப்பிற்கு அனுமதி அளித்தால் எங்களுக்கு கொஞ்சம் நல்ல விதமாக இருக்கும். 6 மாதத்துக்கு மேல் எங்களால் எங்களுடைய திரைப்பட தொழிலாளர்கள் தினசரி கூலி பெறுகின்ற, தினசரி ஊதியம் பெறுகின்ற தொழிலாளர்கள் மோசமான நிலையில் உள்ளார்கள். அவர்களுடைய வாழ்வாதாரம் கொஞ்சம் சிறப்பாக அமையும். ஆகவே அரசு எங்கள் கோரிக்கையை ஏற்று அரசு எந்த நிபந்தனை விதித்தாலும்
ஏற்கனவே மத்திய அரசு சில நிபந்தனைகள் அளித்துள்ளது. தமிழக அரசு அளித்த நிபந்தனைகள் பின்பற்றி நாங்கள் பணியாற்ற தயாராக உள்ளோம். எனவே தமிழக அரசு திரைப்படங்களுக்கு பணியாற்ற படப்பிடிப்புக்கு பணியாற்ற அனுமதி வழங்க வேண்டும் என்பதை தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் மூலமாக இந்த வேண்டுகோளை முன்வைக்க விரும்புகின்றோம். அரசு உடனடியாக எங்களுக்கு இந்த வேண்டுகோளை ஏற்று படப்பிடிப்புகளுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். சார் சீரியல் ஆரம்பிச்சிட்டாங்க சார். படப்பிடிப்புகளுக்கு என்ன திரைப்படங்களுக்கான படப்பிடிப்பு என்னென்னா, முதல்ல சென்னையில் வந்து அதிக அளவுக்கு அதிகமான கொரோனா தொற்று இருந்தது. மற்ற ரெஸ்ட் ஆஃப் சென்னை வந்து கம்மியாக இருந்தது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து சென்னையில் வந்து கட்டுக்குள்ளே வந்துடுச்சு. மற்ற ரெஸ்ட் ஆஃப் சென்னை வந்து தமிழ்நாடு வந்து அதிகமாக வந்து பரவ ஆரம்பிச்சிருச்சு. அப்போ கேட்கும்போது அவங்க அரசு சார்பில் வந்து அமைச்சர் என்ன சொன்னார், இப்போ வந்து பரவ ஆரம்பிச்சிருக்கு, இப்போ நீங்கள் போய் ஷூட்டிங் பண்ணும்போது நீங்கள் வந்து சென்னைக்குள்ளே பண்ண முடியாது, அரங்கத்துக்குள்ளே பண்ண முடியாது, நீங்கள் வெள்ளி மாவட்டத்துக்கு போவீங்க, அப்போ வந்து உங்களாலும் வரலாம், நீங்கள் இல்லாமலும் வரலாம், ஆனால் ஷூட்டிங் பர்மிஷன் கொடுத்ததால தான் இது மாதிரி ஆயிடுச்சுங்கிற கெட்ட பேர் எங்களுக்கும் வந்துடும், உங்களுக்கும் வந்து ஒரு இது வந்துடும். அதனால் தயவுசெய்து மற்ற இதில் வந்து ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு சென்னை இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க எப்போ கண்ட்ரோல் ஆகுதோ அப்போ படப்பிடிப்பு அனுமதி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ வந்து எங்களுடைய இதுபடி வந்து கொஞ்சம் அது வந்து அந்த ஐப்பு வந்து கம்மியாக இருக்குது, தமிழ்நாடு முழுக்க ஒரு கட்டுக்குள்ளே வந்திருக்கு. அதனால் வந்து இப்போது எங்கள் மூலம் வராது, இப்போது கெட்ட பேரும் வராது, எங்களுக்கும் வந்து பணி படிப்பு அனுமதி கொடுத்தா பசி இல்லாமல் இருப்பாங்க எங்கள் தொழிலாளர்கள் அப்படிங்கிற வேண்டுகோள் தான் இப்போது அரசு வைக்க. இல்லை அதுதான் அது வந்து திருட்டுத்தனமாக பண்ணுற மாதிரி இருக்கும். அரசு வந்து இல்லை இல்லை அரசுக்கிட்ட இப்போ கேட்டிருக்கோம் நாங்கள். இப்போ நாங்கள் வந்து பொது இடங்கள் இல்லாமல் பெரிய வந்து ஒரு 1000 பேர் 2000 பேர் படப்பிடிப்புலாம் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிட்டு சிறு படங்கள் மிடில் கிளாஸ் படங்கள் அதை வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு தான் இப்போ வந்து கேட்டிருக்கோம். அவங்க சில நிபந்தனை கொடுப்பாங்க. அந்த ட்ராவலிங் மட்டும் இப்போ கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா ஷூட்டிங்கன்னா நிச்சயமாக பொள்ளாச்சி, காரைக்குடி, கோயம்புத்தூர், ஊட்டி இது மாதிரியான இடங்கள் தான் இருக்கும். அதனால் வந்து அதை வந்து கொஞ்சம் கஷ்டங்கிறதால தான் இப்போ வந்து எல்லாமே ஈக்குவல் ஆகிடுச்சு. ரெஸ்ட் ஆஃப் சென்னையும் சாரி ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடும் சென்னையும் ஈக்குவல் ஆகிடுச்சு, ஒரு கண்ட்ரோல் வந்துடுச்சு இப்போ. அதனால் தயவுசெய்து எங்களுக்கு அனுமதி கொடுங்கிறது எங்கள் அரசுக்கு நாங்கள் வைக்கிற வேண்டுகோள். செப்டம்பர் 1st week அப்புறம் வந்து போகலான்னு வந்து நம்ம ஜூலையில் சொன்னாங்க. ஜூலை மாதம் நாங்கள் கேட்கும்போது இப்போ இந்த இப்போ சின்னத்திரைக்கு வந்து அனுமதி கொடுத்த பிறகு ஒரு 15 நாள் கழிச்சு போய் நாங்கள் கேட்டோம். அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இது அப்போ தான் இந்த தகவல் சொன்னாங்க. இப்போ வந்து ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து அதிகமாக இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், செப்டம்பர் 1st week நாங்கள் வந்து கன்சிடர் பண்ணுன்னு சொன்னாங்க. அதனால் இப்போ செப்டம்பர் நாளையிலேருந்து மண்டேலேருந்து வரப்போகுது, செவ்வாய்க்கிழமைலேருந்து. அதனால் செவ்வாய் 1st தேதியிலேருந்து எங்களுக்கு படப்பிடிப்பு அனுமதி கொடுத்தா சிறப்பாக இருக்குங்கிறது எங்களோட வேண்டுகோள். அது அடுத்த ஸ்டெப்பு. இப்போ என்ன தியேட்டர் திறக்கணுங்கிறது தான் வந்து ஒரு முக்கியமான நோக்கு இதுவாக இருக்கும். ஆனால் இப்போ எங்களுக்கே தெரியுது தியேட்டர் திறந்தால் நாங்களே போக மாட்டோம் இப்போ, அந்த பயம் இருக்கு இல்லைங்களா. அப்போ நாங்களே வந்து நடக்காத ஒன்றை கேட்டு அது அரசுக்கு ஒரு நிர்பந்தம் வைக்கிறத விட எங்களுக்கு இன்னொரு இப்போ வந்து கட்டுக்குள்ளே இறங்கி இப்போ வந்து அது குறைய ஆரம்பிச்சிருக்கு. குறைய ஆரம்பித்த பிறகு வந்து இப்போ இது செப்டம்பர் 1st தேதியிலேருந்து அக்டோபர் 1st தேதியிலேருந்து அதை கேட்க ஆரம்பிக்கலாம். அப்போ இது எப்படி போகுது, இதனோட இது எப்படி போகுது, அந்த வீச்சு கம்மியாக இதே இப்படியே குறைய ஸ்டேஜில் வந்துடுச்சா இல்லை வந்து குறைஞ்சி மறுபடியும் ஏறுதா, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அது அந்த கோரிக்கை. ஏன்னா கோரிக்கை வைக்கும்போது நமக்கே அது வந்து சரியாக இருக்கணும்னு முதல்ல எங்களுக்கு தோணும். இப்போ இந்த கோரிக்கையை கூட வந்து இது சரியான நேரம் இப்போது அப்படிங்கிறதால இந்த கோரிக்கை வைக்கிறோம். அரசுக்கு ஒரு நிர்பந்தம் இல்லாமல் பொதுமக்களுக்கும் எங்கள் மேலே ஒரு அவசரம் இல்லாமல் அப்படி எங்கள் கோரிக்கை இருக்கணுங்கிறது எங்களோட நிலைப்பாடு. சார் நீ அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சார், வந்து ஒரு நாளைக்கு வந்து 25,000 பேர் இருக்காங்க, அதில் வந்து 15,000 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களோட குறைந்தபட்ச சம்பளம் 1,000 ரூபா, அதிகபட்ச சம்பளம் 5,000 ரூபா. அப்படி ஒரு 2,000 ரூபா நீங்கள் வச்சுக்கிட்டாங்க கூட 15,000 பேர் 2,000 ரூபானா 3 கோடி ரூபா ஒரு நாளைக்கு வந்து
தொழிலாளருக்கு இழப்பு, இதில் இயக்குநர்களுக்கு நடிகர்களுக்கு வந்து அது பார்த்தா அது வந்து பல 100 கோடி வரும். அப்படி வச்சுன்னா இப்போ வந்து 200 நாள் ஆயிருக்கும் வச்சுங்க, 200 × 3 = 600 கோடி ரூபாய் தொழிலாளர்களுக்கு இழப்பு, ஒரு 400 கோடி ரூபாய் வந்து இயக்குநர்களுக்கு நடிகர்களுக்கு இசை கலைஞர்களுக்கு அது மாதிரி வந்து ஒப்பந்தத்தில் பணிபுரிகிற கலைஞருக்கு ஒரு 400 கோடி வரும், ஒரு 1000 கோடி ரூபாய் வந்து தயாரிப்பாளருக்கு இல்லாமல் எங்களோட இழப்பு வந்து 1000 கோடி ரூபாய் இது வரைக்கும். விஞ்ஞானத்தோட வளர்ச்சி யாரும் தடுக்க முடியாது சார், அது எல்லாம் ஒரு சுமூகமாக உட்காந்து பேசி எப்படி பண்ணிக்கலாம், எப்படி வந்து பைக்கு போகிறதுக்கு ஒரு வழி, கார் போகிறதுக்கு ஒரு வழி, ட்ரெயின் போகிறதுக்கு ஒரு வழி, பஸ் போகிறதுக்கு ஒரு வழின்னு வந்து நம்மளாக பிரிச்சுட்டு எதையும் யாரும் மோதிக்காமல் பயணம் பண்ணுறோமோ அது மாதிரி வந்து திரைப்படங்களில் வந்து வெளியிடலாம், ஓடிடியில் வெளியிடலாம், தொலைக்காட்சிகளை வெளியிடலாம், இதையெல்லாம் முடிவு பண்ணி அதுக்கேற்ற மாதிரி, ஏன்னா மக்களுக்கு வந்து பொழுதுபோக்கு தேவைப்பட்டுகிட்டே இருக்குது. அவங்களுக்கு திரையரங்கில் தான் வந்து படம் பார்க்கணுன்னா இப்போ வந்து 60% ஆஃப் ஆடியன்ஸ் வந்து ஸ்டாப் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு ஏதோ அவங்க எங்கே பார்க்க விரும்புகிறாங்களோ, முன்னாடி வந்து ஹோட்டலில் வந்து சாப்பிட்டு இருந்தாங்க, இன்றைக்கி வீட்டுக்குள்ளே வந்து ஹோட்டல் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அது தவறுன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா, ஹோட்டலும் இருக்கணும், வீட்டில் இருந்தால் தான் வீட்டில் சர்வ் பண்ண முடியும், வெறும் வீட்டில் சர்வ் பண்ண முடியாது, திரையரங்கமும் இருக்கணும், ஓடிடியும் இருக்கணும், தொலைக்காட்சியும் இருக்கணும், எல்லா வழியிலையும் அது ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதல் இல்லாமல் அது வந்து சிறப்பாக அதை வந்து ஷேர் பண்ணி அதை வந்து எல்லோரும் நல்லா இருக்க மாதிரி ஒரு வழியை எல்லோரும் உட்காந்து பேச முடிவெடுக்கும். நீங்கள் போடுவது இப்போ நீங்கள் பார்க்கும்போது நான் போடுறதில்லை, எனக்கு வந்து அது மாஸ்க் போட்டால் கொஞ்சம் மூச்சு திணற மாதிரி வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுள் இருக்குது, அதனால் கொரோனா வந்தாலும் பரவாயில்ல. மோரோவர் வந்து எனக்கு கொரோனா கூட வந்து போயிடுச்சு, அப்போது நான் 1 மாதம் இப்போ ஐசோலேஷனில் இருந்தேன். அப்போ டாக்டர் பெருமாள் சொன்னால் 90% வந்து ரீ அட்டாக் பண்ணாதுன்னு சொன்னாங்க, அந்த 90% வந்துடும் ஒரு நம்பிக்கையும் இருக்குது. இது கூட திட்டி தான் இருக்காங்க, இது வீட்டில் திட்டாத ஒரு அம்மன் யாராவது இருக்காங்களா, திட்டு வாங்காத ஒரு கணவன் இருந்தால் சொல்லுங்க. இப்போ மறுபடியும் வந்து வேற ஒரு சின்ன வேண்டுகோளை வந்து இப்போ நான் வந்து திரைப்பட கலைஞர்களுக்கு வைக்க வருவோம், அது ஏற்கனவே வந்து அவங்ககிட்ட பேசியிருக்கோம், அதை வந்து ஒரு கடிதமாக கொடுத்துருக்கோம், எல்லா நேரடியாக சில பேர் கமல் சார், சூர்யா, கார்த்திக்லாம் கொடுத்துருக்கோம், இதை வந்து இதை ஒரு அறிக்கையாகவும் நான் வந்து இதை சொல்ல விரும்புகிறேன், கடிதமாகவும் கொடுக்குறேன். பெறுநர் வந்து நல்ல நிலையில் உள்ள அனைவருக்கும், அதாவது நடிகர், நடிகையர், இயக்குனர், ஒளிப்பதிவாளர், இசையமைப்பாளர், இது மாதிரி வந்து பிரபல்யமாக இருக்கின்ற அனைவருக்கும், தமிழ் திரைப்படத்துறையை சேர்ந்த அனைவருக்கும் இந்த வேண்டுகோள், தயாரிப்பாளர் எல்லாருக்கும், கொரோனா காலகட்டத்தில் திரைப்பட தொழிலாளர்களுக்கு கருணை உள்ளம் கொண்டு உதவி புரிந்த பெருமதிப்பிற்குரிய நடிகர், நடிகையர்கள் மற்றும் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் எங்களுடைய தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனத்தின் சார்பில் இதயபூர்வமான நன்றிகளை, வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தங்களைப் போன்றே பல கலைஞர்கள், தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள், ஒளிப்பதிவாளர்கள், இசையமைப்பாளர்கள் மற்றும் தொலைக்காட்சி நிறுவனங்கள் போன்ற நல்ல இதயம் கொண்ட மனிதமிக்க சிலரும் வேலை முடக்கத்தால் பாதிக்கப்பட்ட திரைப்பட தொழிலாளர்களுக்கு ஏறக்குறைய 4 கோடி ரூபாய் நன்கொடையாகவும் உதவி பொருளாகவும் வழங்கியுள்ளார்கள். மேலும் திரு அமிதாப் பச்சன் அவர்கள் மூலம் 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள உணவுப் பொருட்கள் கிடைக்கப்பெற்றோம். மேலும் தமிழக அரசு திரைப்பட நலவாரியம் மூலம் 3 கோடி ரூபாய் நிவாரண உதவி கிடைக்கப்பெற்றோம். சுமார் 10 கோடி ரூபாய்க்கான நன்கொடைகள் மற்றும் உணவுப் பொருட்களை 25,000 தொழிலாளர்களுக்கு மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் ஆகிய 4 மாதங்கள் அவர்கள் பசிக்கொடுமையினால் பாதிக்கப்படாத வண்ணம் உணவுப் பொருட்களாகவும் உதவிப் பணமாகவும் அளித்து இன்று வரை அவர்களை காப்பாற்றி வருகின்றோம். மேலும் லாக்டவுன் தொடர்கின்ற நிலையில் லாக்டவுன் நீக்கப்பட்டாலும் நிலைமை சீரடைய இன்னும் 1 வருடம் காலம் ஆகும் என்பதை நாம் அனைவரும் நன்கறிவோம். மேலும் நிதி உதவியோ அல்லது நன்கொடையோ கேட்டு தங்களை வற்புறுத்த நாணப்படுகின்ற நிலையில் நாங்கள் உள்ளோம். இருப்பினும் நமது திரைப்பட தொழிலாளர்களை பசியிலிருந்து காப்பாற்ற வேண்டிய ஒரு பொறுப்பில் உள்ளமையால் உங்கள் அனைவரிடமும் ஒரு வேண்டுகோளை வைக்க விரும்புகின்றோம். நீங்கள் பணமாக நன்கொடையாக தர வேண்டாம், உங்கள் வாழ்நாளில் வருடத்துக்கு ஒரு நாளை எங்களுக்கு கொடுங்கள், உங்கள் வாழ்நாளில் வருடத்துக்கு ஒரு நாளை எங்களுக்கு கொடுங்கள், பிறகு எங்களால் எந்த குறையும் இல்லாமல் உயிர் வாழ முடியும். நாங்கள் என்று நாங்கள் சொல்வது 25,000
தமிழ் திரைப்பட துறையில் பணிபுரிகின்ற திரைப்பட தொழிலாளர்களை. திரைப்பட துறையில் நல்ல நிலைமையில் உள்ள கலைஞர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர் நடிகைகள் வருடத்துக்கு ஒரு நாளை ஒதுக்கி தந்தால் இந்த தொழிலாளர்கள் அனைவரும் பசியின்றி வாழ முடியும் என்று தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்கள் வேண்டுகோளை ஏற்று நமது தொழிலாளர்களை காப்பாற்றுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இங்கனம் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனம். இப்போ வருடத்துக்கு அவங்க ஒரு நாள் கொடுத்தாங்கன்னா எல்லாரும் இப்போ வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு நாள் கொடுத்தாங்கன்னா அவங்க ஒரு ஃபங்க்ஷன் யாராவது கூட்டும்போது அவங்க டொனேஷன் வாங்க அந்த டொனேஷன் நாங்கள் வாங்கிக்கலாம். இல்லை ஒரு நாள் இருந்து ஒரு ஒரு ஷூட்டிங்கில் ஒரு நாள் அவங்க ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்குன்னு நினச்சாங்கன்னா அந்த ஒரு நாள் வாங்கி கொடுக்கலாம். இது போன்ற அந்த ஒரு நாளை எப்படி ஒரு ஒரு ஆட் ஃபிலிமில் நடிக்க சொல்லலாம். ஒரு ஆர்ட் ஃபிலிம் ஒரு கேமராமேன் போது பி சி ராம் இருக்கார், அவர் பண்ணால் சிறப்பாக இருக்குன்னா அவர் ஒரு நாள் எங்களுக்கு கொடுத்தாருன்னா அதை வச்சு நாங்கள் வந்து அந்த ஆட் கம்பெனிஸ் கிட்ட வந்து அவங்களோட ரெமுனரேஷன் நாங்கள் வாங்கிக்கலாம். இது போன்ற வருடத்துக்கு ஒரு நாள் யாரில் யார் பேரெல்லாம் வந்து பிரபல்யமாக இருக்கோ, யாரெல்லாம் வந்து விற்பனையாகக்கூடிய நிலையில் இருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து ஒரு நாளை வருஷத்துக்கு கொடுத்தாங்கன்னா எந்த குறையும் இல்லாமல் இந்த திரைப்பட தொழிலாளர்கள் வரும். இப்போ அவங்க ஒரு கோடி கொடுத்தாரு, ஒரு கோடி கொடுத்தது சந்தோஷம். ஆனால் ஒரு நாளை கொடுத்தாங்கன்னா வருஷத்துக்கு ஒரு நாள் கொடுத்தாங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை ஒரு ஆடோ ஒரு இதோ எப்படியோ அதை நாங்கள் இது பண்ணிக்க முடியும், யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். அதனால் குறிப்பாக நடிகர் நடிகர்கள், இயக்குநர்கள், ஒளிப்பதிவாளர்கள், இசையமைப்பாளர்கள் நீங்கள் தயவுசெய்து உங்கள் வாழ்நாளில் வருடத்துக்கு ஒரு நாளை எங்களுக்காக கொடுங்க. 365 நாள் உங்களுக்காக வந்து உழைக்கின்ற தொழிலாளர்களுக்காக வருடத்துக்கு ஒரு நாளை எங்களுக்காக ஒதுக்கி தாருங்கள் என்பதை பணியொன்றுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இதை நேரடியாக வந்து கார்த்திக் சூர்யா கிட்ட கொடுத்துருக்கோம், கமல் சார்கிட்ட கொடுத்துருக்கோம், மறுபடியும் எல்லாருக்குமே தனிப்பட்ட முறையில் எல்லோரும் கடிதம் எழுதியிருக்கோம். இப்போ கொரோனா இருக்கிறதால அவங்க நேரடியான இதை வந்து இது மூலம் அனுப்பாமல் நேரடியாக கொடுக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம். எப்போல்லாம் சந்தர்ப்பம் வருதோ இந்த கடிதம் எழுதி 6/8/2020 எழுதியிருக்கோம் இந்த கடிதம். அனைவருக்கும் நேரடியாக பார்க்குற போது ஒவ்வொருத்தையும் நாங்கள் வந்து வாய்ப்பு கிடைக்கும் போது எல்லார்ட்டையும் இந்த கடிதம் கொடுத்துட்டே இருக்கோம். இது நடந்துடுச்சுன்னா ஒரு இப்போ 5 கோடி ரூபாய் இருந்தால் ஒரு மாதத்துக்கு இங்கே 25,000 பேருக்கு வந்து அரிசியும் உணவுப் பொருளும் கொடுத்துட முடியும். அவங்க வாடகை கட்டுறாங்க, அதில் அவங்களோட விஷயம். இந்த 25,000 பேருக்கு வந்து ஒரு 5 கோடி ரூபாய் இருந்தால் வந்து எல்லாருக்குமே வந்து ரைஸ் அண்டு இந்த ப்ரொவிஷன்ஸ் நாங்கள் சப்ளை பண்ணுவோம். அந்த 5 கோடி ரூபாய் ஒரு விஷயம் இல்லை, 12 பேர் கொடுத்தா போதும், ஒரு வருஷத்துக்கு 12 பேர் இருந்தால் போதும். இதுதான் இது சின்ன ஒரு கால்குலேஷன். இதை எல்லோரும் மைண்டில் ஏற்றிக்கிட்டு உங்களுடைய வாழ்நாளில் ஒரு நாளில் வருடத்துக்கு ஒரு நாளை எங்களுக்காக ஒதுக்கி தாருங்கள். நன்றி. நாங்கள் வேலைவாய்ப்பு தான் கேட்க முடியும். வியாபாரத்தை தயாரிப்பாளர்களும் அது தயாரிப்பாளர்கள் பண்ண வேண்டிய வேலை இல்லைங்களா? நாங்கள் எங்களுக்கு வேலைவாய்ப்பு கேட்க முடியும். விற்பனையை வந்து தயாரிப்பாளர் தான் பண்ணணும். அவங்களுக்கு உதவி பண்ணலாம். நாங்கள் அவங்க வந்து ஒரு முயற்சி எடுத்தாங்கன்னா அதுக்கு நாங்கள் உடனிருந்து ஒத்துழைக்கலாம். தவிர அந்த வேலையை நாங்கள் பண்ணக்கூடாது. நாங்கள் முதலாளிகள் இல்லையா, தொழிலாளிகள் நாங்கள். எங்களுக்கு வேலைவாய்ப்பு தான் கேட்க முடியும். அதுதான் நாங்கள் சொன்னேன் இல்லைங்களா, நிச்சயமாக வந்து விஞ்ஞான வளர்ச்சி வரும்போது ஒரு விஞ்ஞான வளர்ச்சி யாராலும் தடுக்க முடியாது. ஆனால் முறைப்படுத்தணும். கார் வருதுன்னா ரோடு இல்லாமல் கார் போட முடியாது இல்லைங்களா? கார் வந்துடுச்சு, ட்ரெயின் வந்தது, ட்ராக் போட்டு தானே ட்ரெயின் போட்டாங்க. அது மாதிரி விஞ்ஞான வளர்ச்சியை முறைப்படுத்திக்கிட்டு அதை வந்து சரி பண்ணணும். சார், திரைப்படத்துறையில் முரண்பாடுகளும் நட்பும் சகஜம். முரண்பாடும் வரும், அது வந்து கூடி பேசியவரும் நட்பும் வரும். அதனால் வந்து இது நாங்கள் வேலை செய்ய மாட்டோம்னு இப்போ தயாரிப்பாளர் சொல்லியிருக்கோம், மறுபடியும் அவங்களோட தானே வேலை செய்கிறோம். இது வந்து ஒரு கணவன் மனைவி சண்டை தான் இது வந்து. அதனால் பொருளாதாரம் சரியாகும் போது எல்லாம் சரியாகும். நன்றி.